வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 3 தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ இன்று மேலும் புதிய கோவிட் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. பாடசாலைகளை இணைய கற்றலுக்கு நகர்த்துதல், உணவகங்களின் உணவு உண்பதை தடை செய்தல் உட்பட பல புதிய பொது சுகாதார நடவடிக்கைகளை ஒன்டாரியோ அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. நாளை மறுதினம் புதன்கிழமை அதிகாலை 12:00 முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. முதல்வர் டக்ஃபோர்ட் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். மீண்டும் திறக்கப்படும் திட்டத்தின் மாற்றியமைக்கப்பட்ட 2 நிலைக்கு ஒன்டாரியோ திரும்புவதாக அவர் இன்று அறிவித்தார். பாடசாலைகளை எதிர்வரும் 17 வரை நேரடி கல்விக்கு மூடுவதாக இந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உட்புற சந்திப்புகளில் 5 வெளிப்புற சந்திப்புகளில் 10 கலந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உட்புறத்தில் நடைபெறும் திருமணங்கள், இறுதி சடங்குகள், மத சடங்குகளில் 50% மட்டுமே கலந்து கொள்ள முடியும் எனவும் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். புதிய கட்டுப்பாடுகளின் ஒரு பகுதியாக அனைத்து அவசரமற்ற சிகிச்சை நடைமுறைகளையும் மருத்துவமனைகள் இடைநிறுத்துகின்றன. சுனாமி போல பரவி வரும் தொற்றை கட்டுப்படுத்த இந்த புதிய கட்டுப்பாடுகள் அவசியம் என ஃபோர்ட் கூறினார். ஜனவரி 5 நடைமுறைக்கு வரும் இந்த கட்டுப்பாடுகள் 21 அமுலில் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. மருத்துவமனைகளின் அழுத்தத்தை எளிதாக்கும் வகையில் சமீபத்திய தொற்றின் பரவலை மழுங்கடிப்பதே இந்த நடவடிக்கைகளின் உடனடி குறிக்கோள் என இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் முதல்வர் ஃபோர்ட் கூறியுள்ளார். கியூபெக்கில் கோவிட் தடுப்பூசி பிரச்சாரத்துக்கு உதவ மத்திய அரசு கனேடிய ஆயுதப்படைகளை அனுப்புகிறது. அவசரகால தயார்நிலை அமைச்சர் பில் பிளேயர் இன்று காலை இதனை அறிவித்துள்ளார். மத்திய அரசின் உதவிக்கான கியூபெக்கின் கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து மாகாணத்தின் தடுப்பூசி பிரச்சாரத்துக்கு ஆதரவை வழங்க கனேடிய ஆயுதப்படையினர் இன்று தமது பணியமர்த்தலை ஆரம்பிப்பார்கள் எனவும் அவர் கூறினார். 2 முன்னர் கியூபெக்கின் பொது பாதுகாப்பு அமைச்சர் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொற்று எதிர்ப்பு நடவடிக்கைக்கு மாகாணத்துக்கு உதவுவதற்கு தேவையான வளங்கள் குறித்து தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். கியூபெக் மாகாணத்தில் பலர் தடுப்பூசிக்காக பல மணி நேரம் வரிசையில் நின்ற காட்சிகள் ஊடகங்கள் ஊடாக பதிவாகி வருகின்றன. 3 தடுப்பூசியை 18 மேற்பட்ட அனைத்து கியூபெக் வாசிகளும் பெறலாம் என கடந்த வாரம் கியூபெக் மாகாணம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் மாகாணங்களிலும் பிராந்தியங்களிலும் தொடர்ந்து அதிக எண்ணிக்கையில் கோவிட் தொற்றுகள் பதிவாகி வருகின்றன. கனடாவில் இன்று மாத்திரம் 35,618 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 15,293, ஒன்டாரியோவில் 13,578, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 2,230, மணிட்டூபாவில் 1,721, நோவஸ்கோஷியாவில் 1,020 என சுகாதார அதிகாரிகள் இன்று தொற்றின் எண்ணிக்கையை அறிவித்துள்ளார்கள். ஆனாலும் தற்போது பதிவாகும் தொற்றுகளின் எண்ணிக்கை குறைவாக மதிப்பீடு என்பது குறிப்பிடத்தக்கது. லேசான தொற்றின் அறிகுறிகளை கொண்டவர்கள் PCR பரிசோதனையை நாட வேண்டாம் என பல மாகாணங்கள் அறிவித்துள்ள நிலையில் பதிவாகும் எண்ணிக்கை குறைவான மதிப்பீடு என கூறப்படுகிறது. இன்று நியூ பிரான்ஸ்விக்கில் 922, நியூஃபன்லாண்ட் மற்றும் லெபடோரில் 519, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 161, யூகோனில் 158 என தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நுணவூட்டில் இன்று 16 தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டது. கோவிட் தொற்றின் தொடர்ந்த பரவல் காரணமாக கனடாவின் தொலைதூர சமூகங்கள் பல வெளியாட்களை தடை செய்கின்றன. தொற்றின் அண்மைய அதிகரிப்பு கனடாவில் உள்ள சில தொலைதூர சமூகங்களின் சுகாதார பாதுகாப்பு வளங்களை அச்சுறுத்தல் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. அண்மைய நாட்களில் தெற்கு கனடாவின் பெரும்பகுதிகளில் அதிகரித்த தொற்றுகள் பதிவு செய்யப்படுகின்றன. பல மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்கள் அதிக எண்ணிக்கையில் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் பெரும் சவால்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. சுகாதார பாதுகாப்புக்கான வளங்கள் ஏற்கனவே மிகவும் குறைவாக இருக்கும் தொலைதூர சமூகங்களில் இந்த சவால் அதிகமாகவே உள்ளது. ஒன்டாரியோ, நுணவூட், வடக்கு கியூபெக், லெபடோர் உள்ளிட்ட தொலைதூர சமூகங்களின் தொற்றின் அதிகரிப்பு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. மாகாணங்களுக்கும் பிராந்தியங்களுக்கும் இடையிலான அனைத்து அத்தியாவசியமற்ற பயணங்களையும் ரத்து செய்ததுடன் பல சமூகங்களுக்கு உள்ளும் வெளியும் அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் சில முதல்குடியினர் சமூகங்களின் அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் உள்ள பியர்ஸ்கின் லேக் முதற்குடியிருப்பு தொற்றின் காரணமாக இராணுவத்தை உதவிக்கு அழைத்துள்ளார்கள். இதுபோன்ற பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவ தயாராக உள்ளதாக சுதேச சேவைகள் அமைச்சர் பட்டி ஹைடு தெரிவித்துள்ளார்.
கோவிட் தொற்றுகளுக்கான அல்பர்டாவின் தனிமைப்படுத்தல் காலம் 10 நாட்களில் இருந்து 5 ஆக குறைக்கப்படுகின்றது. இன்று முதல் அல்பர்டாவில் தொற்றுக்கு நேர்மறை சோதனை செய்யும் குறைந்தது 2 தடுப்பூசிகளை பெற்றவர்கள் 10 நாட்களுக்கு பதிலாக 5 நாட்கள் மட்டுமே தனிமைப்படுத்தப்பட வேண்டும். வேகமாக பரவி வரும் ஆமிக்ரோன் மாறுபாட்டின் எதிரொலியாக சுகாதார அமைச்சர் ஜேசன் காப்பிங் கடந்த வாரம் இந்த மாற்றத்தை அறிவித்துள்ளார். இந்த முடிவு முழுமையாக நோய் தடுப்பு பெற்றவர்கள் குறைவான தொற்று காலங்களை கொண்டுள்ளனர் என்பதற்கான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது எனவும் அவர் கூறியுள்ளார். 5 நாள் காலத்தின் முடிவில் அறிகுறிகள் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டுமெனவும் இல்லையெனில் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட 5 நாட்களுக்கு பொதுவில் எல்லா நேரங்களிலும் முகமூடியை அணிய வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடாதவர்கள் தொடர்ந்து 10 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டுமெனவும் அமைச்சர் ஹாப்பிங் அறிவித்துள்ளார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.